ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 7 PM சீரீஸ். இன்னைக்கு எல்லார் வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் இருக்காண்ணா. இந்த ஃப்ரிட்ஜை யார் கண்டுபிடிச்சா, எப்போ கண்டுபிடிச்சானு உங்களுக்கு தெரியுமா? தெரியலண்ணா, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோவில் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃப்ரிட்ஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் ஃப்ரிட்ஜ் 1740s தான் வில்லியம் குலின் என்ற ஒரு ஸ்காட்டிஷ் சயின்டிஸ்ட் இந்த ஃப்ரிட்ஜோட தியரியை கண்டுபிடிச்சார். அது என்னென்னா, லிக்விட் வந்து ஹீட் பண்ண சொல்ல கேஸ் ஆகுது, அதே நம்ம கூலிங்கும் யூஸ் பண்ணலான்னு என்ற யோசித்தவர் இவர் தான். ஆனால் இதை இவரை ப்ராக்டிஸ்க்கு கொண்டு வரல. அப்புறமா 1802 தாமஸ் மோர்ன் என்ற ஒருவர், அமெரிக்கன் பிஸ்னஸ்மேனாக அவர் வாழ்ந்துட்டிருந்தார். அவரும் ஒரு ஐஸ் பாக்ஸ் கண்டுபிடிச்சார். அது எதுக்குன்னா, அவரோட டெய்ரி ப்ராடக்ட்ஸ்லாம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக தான். அப்புறமா 1834 ஜேக்கப் பெர்கிட்ஸ்னு ஒரு லண்டனை சேர்ந்த அவர் தான் ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் பேப்பர் ரெஃப்ரிஜிரேட்டரை கண்டுபிடிச்சார். அதுவும் பில்ட் பண்ணார் அவர் தான். ஆனால் அது கமர்ஷியலாக சக்சீடே ஆகும். 1854 ஜேம்ஸ் ஆடிசன் ஒருவர் தான் ஒரு மெக்கானிக்கல் ஐஸ் மேக்கிங் மிஷினை பில்ட் பண்ணார். அதை தான் எல்லோரும் கமர்ஷியலாக ஏற்றுக்கணும் ஃபஸ்ட்டு மிஷின் கூட சொல்லலாம். இன் 1854 1913 ஃப்ரெட் டபிள்யூ உல்ஃப் என்ற ஒருவர் தான் வீட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி ரெஃப்ரிஜிரேட்டரை இன்வென்ட் பண்ணார். இந்த ஐடியாவை மக்களுக்கு நிறைய பிடிச்சதுனால இதே மாதிரி நிறைய டெவலப் ஆகி ஆல்ஃபர்ட் மெலோஸ்னு ஒருவர் அவரோட ஐடியாவை வச்சு ஒரு ஃப்ரிட்ஜை உருவாக்குனார். இன் 1916 அந்த ஐடியாவை ஒரு கம்பெனி வாங்கினாங்க, ஃப்ரிட்ஜ் டியூர் கம்பெனின்னு ஒரு கம்பெனி. எப்போனா 1918 ஃப்ரிட்ஜிடேர் கம்பெனி ப்ராடக்ட்ஸில் நல்லா விற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சேம் டைம் கெல்குலேட்டர்னு என்ற ஒரு கம்பெனியும் இந்த ப்ராடக்ட்ஸெல்லாம் விற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 1930 ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனும் லியோ ஜீலார்டும் சேர்ந்து ஒரு ஐன்ஸ்டைன் ரெஃப்ரிஜிரேட்டரை கண்டுபிடிச்சாங்க. அதில் எந்த மூவிங் பார்ட்ஸும் இல்லாமல் ஹீட் சோர்ஸை வச்சு உருவாக்குனாங்க. அதில் நிறைய டாக்ஸிக் கேஸ்லாம் லீக் ஆகிருந்ததுனால நிறைய ஆக்சிடென்ட்ஸ்லாம் உருவாகிருந்துச்சு. அதனால அந்த கேஸ்க்கு பதிலாக சிஎம்னு ஒரு கேஸை உருவாக்குறாங்க. ஃப்ரையான் கண்டுபிடிச்ச அப்புறமா 1970 நிறைய ஃப்ரிட்ஜை எல்லோரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இந்த குளோரோ ஃப்ளூரோ கார்பன்ஸ் வந்து நிறைய அதிகமானதுனால ஓசோன் லேயர்ஸ்லாம் டேமேஜ் ஆக கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிருச்சு. 1990 எல்ஜி கம்பெனிக்காரங்க ஒரு கனெக்டர் ரெஃப்ரிஜிரேட்டரை உருவாக்குனாங்க. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இவ்வளோ தான். உங்களுக்கு ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃப்ரிட்ஜ் பற்றி தெரிஞ்சிச்சா? அடுத்த வீடியோவில் இன்னொன்று டாபிக் பற்றி பார்க்கலாம். ஓகே பாய்.